சித்தாந்தத்துல மாயை என்பது ஒரு பொருள், இது கண்ணுக்கு புலனாக இருக்கிற நுண்ணிய பொருள் என்பதுதான் சைவ சித்தாந்தம் நம்ம சொல்லக்கூடிய ஒன்று. அந்த மாயை என்கிற பொருளை இருக்கூடாது இருக்கிற மேல்பகுதி கீழ்பகுதி, மேல்பகுதி என்பது சுத்தமாயி என்றும் கீழ்பகுதி என்பது அசுத்தமாயி என்று சொல்லும். எனவே ஆசிரிய பெருமக்கள் ஒரு பொருளாக வைத்துக் கொள்ளலாம் கருதுகிற வழக்கமும் உங்களுக்கு உண்டு. நம்ம அடுத்த நூல் படிக்கும் போது திருவரு பயன் எல்லாம் படிப்போம். அந்த நூல்ல உமாபதி சிவனார் சொல்வாரு, சைவ சித்தாந்தம் ஆறு பொருட்களை அனாதி என்று சொல்லுகிறார். நான் போன ஊரில் சொன்னால் அஞ்சு பொருள் அனாதின்னு சொன்னேன். இறைவன், உயிர், ஆணவம், தன்மம், மாயை ஐக்கும் அனாதி அப்படி படித்தோம். ஆனால் திருவருட்பணி படிக்கும் போது சொல்வாரு, இறை, உயிர், அதுக்கடுத்து இருக்கிற மயுள், அதான் ஆணவமாக கண்மம், மாயை இரண்டு ஆக ஆறு ஆதி இல் அப்படிம்பார். அந்த மாயை சொல்லும்போது இரண்டு மாயை ஆக ஆறு பொருள் ஆதி இல்லாதது என்று நம்ம திருவருள் பயன் நூல் அடுத்த நூல் படிக்கிற நூலுக்கு அடுத்த நூல் திருவருள் பயன். அந்த நூல் படிக்கும் போது ஆறு பொருள் அனாதிபர் அஞ்சு தானே போன தடவை சொன்னாங்க, இப்ப ஆறு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டை பிரித்து கொள்ளவும். சுத்த மாயை ஒரு பொருளாக இருந்த வழக்கம் உண்டு, அசுத்த மாயை தனி பொருளாக வைத்துக் கொண்டு மாயை இரண்டு அப்படின்னு உமாபதி சிவன் கருதியதுனால ஆறு பொருள் அனாதி என்று எடுத்துக்கொண்டார். இதுவே நமக்கு சித்தாந்தம் பொதுவாக படிக்கும் போது பொருட்கள் ஐந்து, அப்ப இந்த மாயை என்பது மொத்தமா ஒரே பொருளாக கருதும். எனவே இந்த மாயையில நீங்க இந்த குன்றுமணி அப்படி ஒரு பொருள் இருக்கிறது, அந்த குன்றுமணி என்பது மேல்பகுதி சிவப்பாகவும் கீழ்பகுதி கருப்பாக கொடுத்துங்க. எனவே ரெண்டு நிலை இருக்கிறது, அதை நீங்க அப்படி மனதில் வைத்துக் கொள்ளுங்க. மேல் பகுதியாக இருப்பது சுத்தமாயி, இங்கதான் சிவபெருமான் தானே நேரடியாக ஐந்தொழில் புரிகின்ற இடம். இந்த மாயைதான் அவனுக்கான நிலை களம். அவர் இந்த இடத்துல வந்ததுதான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கிற ஐந்து தொழிலையும் அவரே நேரடியாக செய்வார். ஆனால் சிவம் அந்த தத்துவத்தை ஐந்தையும் தோற்றுவிப்பதனால இந்த தத்துவத்துக்கு சிவ தத்துவம் என்று பெயர். நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து இந்த ஏழு தத்துவம் இருப்பாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இந்த ஏழுக்கும் வித்யா தத்துவம் என்று பெயர். இந்த வித்யா தத்துவம் ஏன் பெயர் கேட்டீங்கன்னா அனந்தேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். வெளிப்படுகிற பொழுது தனித்தனி பெயர் பெறுவதனால
தைசர அகங்காரம் என்று, வைகரி அகங்காரம் என்று, பூதாதி அகங்காரம் என்று பெயர். இந்த மூன்றும் வெளிப்படாத பொழுது மூலப்பிரகிருதி என்ற இடத்துல போய் ஒடுங்கிடும். அந்த மூன்று குணங்களும் மயில் முட்டையில வண்ணங்கள் வெளிப்படாத அடங்கி இருப்பது போல, அந்த மூன்று குணங்களும் வெளிப்படாத ஒரு நிலையில் இருக்கும். எனவே மூலப்பிரகிருதி அப்படின்னு குணம் வச்சுப்போம். இதுல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இங்க 5 இருக்கு சந்தேகமே இல்லை, இங்க ஒரு 5 இருக்கு சந்தேகமே இல்லை. இது பூதம், இந்த பூதம் தோன்று மூலப்பொருளாக இருக்கக்கூடிய 5, இதற்கு ஐபுலம் என்று பெயர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, தன்மாத்திரை அப்படின்னு பேர். இன்னொரு பேர் இருக்கிறது சூக்ம பூதம் என்று பெயர். எனவே ஐபுலம் என்றும் சொல்லலாம், தன்மாத்திரை என்றும் சொல்லலாம், சூக்ம பூதம் என்றும் சொல்லலாம். மூணு பேர் இருக்கு. அடுத்து இதுக்கு ஞானேந்திரியம் என்று பெயர், இதுக்கு கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இது கர்மேந்திரியம் பேர். இதுல மனம் என்ற ஒன்றை நான் இங்க எழுதியிருக்கிறேன். இந்த தைசர அகங்காரத்திலிருந்து தோன்றுவது மனம் என்பதனால மனம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதுங்க. இதுல உமாவதி சிவனார் மனத்தின் திருத்திய சித்தம் என்று சொல்வதனால சித்தத்தை இங்கே எழுதியிருக்கிறேன். ஆனா ஆசிரிய பெருமக்கள்கிட்ட இந்த மூலப்பிரகிருதி என்ற பகுதியில குண தத்துவத்தை தனியாக பிரித்து காட்டுவாங்க. குண தத்துவம்னு தனியா காட்டுவாங்க. அப்படி குண தத்துவம் என்று தனியா காட்டினா அந்த மூலப்பிரகிருதிக்கு கீழே குண தத்துவம் எழுதி கொள்ள வேண்டும். அப்படி குண தத்துவத்தை நீங்க எழுதுனீங்கன்னா அந்த குண தத்துவத்தில் மூன்று குணங்களும் வெளிப்படாத தன்மை என்று பெயர். அது வெளிப்படும் போதுதான் நம்ம தனித்தனியா காட்டினோம். இப்ப நாம படிக்கக்கூடிய நூல்ல சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் என்று அந்த கரணம் 4, இவை 24 ஆன்ம தத்துவம் என்று பெயர் என்று ஆசிரியர் கொடுத்திருப்பதனால நான் சித்தம் அந்த குண தத்துவத்தை தனியா உங்களுக்கு நான் காட்டல. ஆனா சிவபிரகாசம் என்ற நூல் படிக்கும் போது அவர் ஆசிரியர் குண தத்துவத்தை தனியாக காட்டியிருப்பார். அப்படி காட்டும் பொழுது இந்த அதாவது எண் போடாம விட்டுருக்கங்க, எண் போடும் பொழுது ஒரு சித்த குழப்பம் வந்துடும். எனவே நினைவு வைத்துக் கொள்ளுங்க, இந்த மனம் என்பது இங்கே எதிர்பார்ப்பட்டது தைசத அகங்காரத்துக்கு தோன்றுவது. அந்த மனத்தின் விருத்திய சித்தம் என்பதனால மனம் சித்தம் இங்க வந்தாச்சு, புத்தி அகங்காரம் வந்தாச்சு. இதுல 4, 4, 5, 20 ஆக 24. இந்த தத்துவத்துக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர். ஏன் இந்த ஆன்ம தத்துவம் அப்படின்னு பேர் கேட்டீங்கன்னா, ஆன்மாக்கள்ல உயர்ந்த பக்குவம் உடையவர் ஸ்ரீகண்ட உருத்திரர் என்று பெயர். அந்த ஸ்ரீகண்ட உருத்திரர் தான் மூலப்பிரகிருதியை காரியப்படுத்துவார். மூலப்பிரகிருதியை காரியப்படுத்தி 24 தத்துவத்தை தோற்றுவித்து நிலைநிறுத்தி ஒடுக்குகிற அதிகாரம் அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஸ்ரீகண்ட உருத்திரரை கொண்டு அவர் ஆன்ம வர்க்கத்தில் ஒருவர் என்பதனால அந்த தத்துவத்துக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர். இந்த தத்துவத்துக்கு ஏன் வித்யா தத்துவம் என்ற வித்யேஸ்வரர்கள் ஒருவர் ஆகிய அனந்தர் காரியப்படுத்துவதனால வித்யா தத்துவம் பேர். இங்க சிவ தத்துவம் பேர். ஏன் சிவமே நேரடியாக ஐந்தொழில் புரிவதனால இது சிவ தத்துவம் என்று பெயர். எனவே 36 தத்துவங்களை நாம் வகை பிரித்து சொல்லும் பொழுது சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, மூன்று தலைப்புக்குள்ள வைத்துக் கொள்ள முடியும். இந்த இடத்தை இன்னொரு கூடுதல் செய்தி நினைவு வைத்துக் கொள்ளுங்க, இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். இந்த மாயிரு பங்குதான் நமக்கு இறைவன் முத முதல் கூட்டுகின்ற உடம்பு, முதல் உடம்பு. அதுக்கு பிறகு 5 தத்துவம் கூடிய 2 உடம்பு கொடுப்பார், காலம், நியதி, கலை, வித்தை, ஆராதம். இந்த 5 சேர்ந்ததுதான் குருடன். இது குருடன் என்பது தனி தத்துவம் அல்ல, குருடன் 5 சேர்ந்தது குருடன். இந்த குருடன் என்பது நமக்கு 2 உடம்பு. 3 உடம்பு மூலப்பிரகிருதி அப்படின்னு சேர்க்கும் போது குணங்களுக்கெல்லாம் கூடுதல். 3 உடம்பு வந்துடும். 4 உடம்பு என்பது குறியட்ட காயம் என்பது 8 தத்துவம் கூடிய இந்த புத்தி அகங்காரம் இங்க மனம் இருக்கிறது. இந்த 3 இங்க இருக்கிற 5 ஓசை கூது குரு சுவை ஆக்கம், இந்த 5 இங்க இருக்கிறது 7 இங்க ஒண்ணு இருக்கு, இந்த 8 சேர்ந்ததுக்கு குறியட்ட காயம்னு பேருங்க. இது 4 உடம்பு. 5 உடம்பு தான் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் இந்த பூதத்தினுடைய தொடர்பு. இந்த
15 தத்துவம் கூடும் போது பிறக்கிறோம், 15 தத்துவம் பிரியும் போது இறக்கிறோம். எனவே அஞ்சு உடம்பு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல அஞ்சாவது உடம்பு தான் கண்ணுக்கு தெரிகின்ற உடம்பு. ஏனைய நான்கு உடம்புகள் நம் கண்ணுக்கு புலனாகாது. பிறகு அது எப்ப போகும், எப்ப முக்தி என்ற ஒன்றை நாம் பெறுகிறோமோ அன்னைக்கு இத்தனை வகையான தத்துவங்களும் நமக்கு கழட்டி விட்டு விடப்படும். எந்த உடம்பும் நம்மட்டு இருக்காது. இறைவன் நமக்கு இறந்தர கலந்து விடுவோம். சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற முடிந்த முடியும். எனவே இந்த தத்துவ கூட்டத்தை இறைவன் தான் தோற்றுவிக்கின்றான், அவன் தான் செயல்படுத்துகிறான், அவன் தான் நம்மோடு கூட்டி விட்டு செயல்படுத்தி வினைகளை செய்ய வைத்து செய்த வினைகளை நாம் நுகருமாறு செய்து இந்த வினையை நுகர்வதன் வழியாக நம்மிடத்தில் மண்டி கிடக்கின்ற ஆணவ மலம் என்கிற அறியாமையை தேய்த்து 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 அந்த மலம் தேய்ந்து போகும் அளவுக்கு நமக்கு பிறப்பை கொடுக்கலாம். அப்படி செத்து செத்து பிறக்கின்ற நாம் அந்த அறியாமையிலிருந்து விடுபடுகிற காலம் வாய்க்கின்ற பொழுது நம் நெஞ்சுக்குள் நீங்காது இருக்கிற சிவம் குருவடிவமாக வந்து ஞான உபதேசத்தை உயிருக்கு கொடுத்து நீ இதுதான் பாசக்கூட்டத்தோடு கூடி உடம்பே நான் என்று நீ மயங்கி கிடக்கின்றாய் மகனே, இந்த உடம்பு நீ அல்ல. எனவே இந்த உடம்பு உனக்கு கொடுக்கப்பட்ட கருவி என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்லும் பொழுது மாணாக்கன் அதை உணர்கிறான். உடம்பு இருக்கிற தூக்கத்துக்குள் மயக்கம் கொள்ளாமல் அவர்கள் விட்டு கடந்து போகின்ற பொழுது அதற்குரிய சாதனையை ஐந்தெழுத்து மந்திரத்தை கொண்டு சாதிக்கும் வகையாக தன்னை தனக்குரிய தலைவன் இருப்பதை உணர்ந்து அவரிடத்தில் அன்பு செலுத்தி அன்பின் வழியாக மீண்டும் இந்த தத்துவ கூட்டத்தோடு கூடாத வண்ணம் இன்னொரு தாயின் கருப்பைக்குள் மாறாத வண்ணம் உடம்பு இருக்கும் போதே தன்னுடைய பணிகளை அமைத்துக் கொள்பவர் மீண்டும் தருவதில்லை. இதெல்லாம் இத்தனை பேரை நமக்கு சாமி செய்யும். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம அறிமுகப்படுத்துகிற அறியாமை தேய்வதற்கு சிவம் இந்த 36 தத்துவங்களை தோற்றுவித்து நிலைநிறுத்தி கூட்டி நம்மோட செயல்படுத்த வைத்து நம்மளுடைய அறியாமை தேய்ந்த பாட்டே காணாம். ஆனால் அவருக்கு கூட்டி வைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம போன ஊர்ல சொன்ன மாதிரி இந்த வாஷிங் மிஷின்ல போட்ட துணி மாதிரி நாமும் சுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நிச்சயமா அடுத்து போயே தீரும். நேரமானது அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எனவே அந்த எப்போது அந்த அழுப்பு தீர்கிறதோ அந்த சிவம் வெளிப்பட்டு நிற்கும் என்பதுதான். இந்த தத்துவ கூட்டம் தான் நமக்கு உடம்பாக வருகிறது. எனவே உடம்பு நாம் அல்ல, இது இறைவனால் கூட்டு வைக்கப்படுவது. கூட்டு நிற்க போகப்படுவது எதுவோ அது பிரிக்கப்படும். எதுக்கு கூட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை அறிந்து கொள்ள வேண்டுவதற்கு இந்த உடம்பு வேண்டும். அறிந்த பிறகு உடம்புக்கு வேலையில் கட்டிடாமைப்புகள்ட்டுவாங்க இதை வச்சுதான் சார் கட்டணும், தயவு செய்து பிச்சுக்கு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா என்ன? இந்த கட்டு, இந்த கல்லு, இந்த மண்ணு, ஜல்லி, சிமெண்ட், இரும்பு இவையெல்லாம் செட் ஆகிற வரைக்கும் தான் இந்த சர்னிங் சீட்டுக்கு வேலை. அது செட் ஆகி போச்சுன்னா சர்னிங் சீட்டு கட்டு தூக்கி போடுறோம் பாருங்க, அவ்வளவுதாங்க. இந்த உயிர் இறைவன் செட் ஆகிற வரைக்கும் தான் உடம்புக்கு வேலை. செட் ஆகி போச்சுன்னா உடம்பு கழுவி போட வேண்டியதான் வேலை. ஐயோ இதை உடம்பு முடியாதுங்க, இதை வச்சுதான் தான் குளிச்சேன், இதை வச்சுதான் தான் குளிச்சேன், இந்த உடம்பு எப்படியாவது வேணுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவனை உடவழியும். எனவே அவனுக்கு செட் ஆன பிறகு இது என்ன ஆயிரும், கடந்து போயிடும். அவ்வளவுதான். இன்னும் எளிமையா சொன்னா, இன்னைக்கு நாம துணைக்கோள் சொல்லப்படுகின்ற சேட்டலைட் நிறைய விண்வெளிக்கு கொடுக்குறோங்க, அதை எடுத்து செல்வது எதுன்னு கேட்டீங்கன்னா ராக்கெட் இருக்கு. இந்த ராக்கெட்ல மூணு பாகம் இருக்கு, உங்களுக்கு நன்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் ராக்கெட் நன்கு பார்த்துருப்பீங்க, நான் வந்து தனியாக வரைய வேண்டியதில்லை. இருப்பினும் உங்களுக்காக கூர்ந்த பகுதி ஒன்று இருக்கும். அடுத்து இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி அந்த காற்றினுடைய கல்லீர் நெருப்பை தள்ளக்கூடிய மூணு பகுதியாக இருக்கும். அதுக்குள்ளதான் அந்த சேட்டலைட் உள்ளே வச்சுருப்பாங்க. இது மேலே போக போக என்னன்னா ஒவ்வொரு பார்த்த கலந்து கலந்து போயிடும். மூணு பார்த்து கலந்து
நான் உரிய இடத்துல போய் சுற்றி கொண்டு இருக்கேன். இந்த உடம்பு தான் இந்த ஆகிய நம்மளோட வித்தியாசம், சிவதத்துவம் வித்தியாசத்துவம் ஆன்மத்துவத்துவம் மூணு பார்த்து நம்ம சாமி கொடுத்துருக்கிற இறைவனை அறியற வரைக்கும் அந்த இறைவனை போய் அந்த எல்லைக்குள்ள போய் பிடிச்சிட்டீங்கன்னா இந்த ராக்கெட்டை கலைஞ்சி போட்டு போய் சாக்கெட் போய் அந்த புள்ளியில் நிற்கிற மாதிரி உயிர் போய் இறைவனை நிற்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் விஞ்ஞானம். இதுல தான் மெய்ஞானம் சொல்லி இருக்குது. விஞ்ஞானம் அன்னைக்கு தான் சொல்லுதுங்க, மெய்ஞானம் அன்னைக்கே சொல்லிடுச்சு. இது சைவ சித்தாந்தத்தில் இதை தான் நாம இப்ப படிக்க போறோம். எனவே இது நான் பாடல் வடிவத்தில் படிக்க போறேன்னு இது உங்களுக்கு இருக்க. இதை பற்றிய வரைபடம் சிவபிரகாசம் இந்த நூல் நீங்கள் படிக்கும்போது அந்த புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் நம்முடைய பேராசிரியர் சமீபநாத்யா அவர்கள் இந்த வரைபடம் கொடுத்துருக்குறாங்க. எனவே யாரும் நம்மளுடைய இல்லையே அவர்கிட்ட, ஆனால் எழுதி போட்டு இப்போ படிக்கிறோம், அதை பற்றி விரிவாக படிக்கணுங்கிறதுக்காக நான் எழுதி போட்டிருக்கிறேன். ஒரு சொல்லு கொடுத்து ஒரு பயம் வந்துடக்கூடாது உங்களுக்கு என்பதற்காக இந்த முயற்சியை அன்றி புத்தகத்திலேயே இந்த தத்துவ கூட்டங்களை பற்றிய நோச்சா உங்களுக்கு சிவபிரகாசத்தில் கிடைத்து விடும் என்பதை நினைவில் என்பதற்கான குறியீடு ஒரு
ஒரு ஏரோ போட்டு ஒரு முக்கோணம் போட்டிருப்போம், அந்த வெப்பப்படுத்துதல். எனவே வெப்பத்தின் குறியீடு, நெருப்பின் குறியீடு முக்கோணம், காற்றுக்குரிய வடிவம் அறுகோணம். நான்கு திசையில எந்த திசை நோக்கி வேணால் காற்று வீசும். அது மட்டும் இல்ல, மேலிருந்து கீழும் கீழிருந்து மேலும் செல்லும் என்பதனால ஆறு புள்ளிகளை இணைத்து அறுகோணம் என்று காற்றுக்குரிய வடிவம், ஆகாயத்துக்குரிய வடிவம் வட்டம். எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்திருக்கும். எப்படி ஆகாயத்துக்கு வட்டமாக இருக்கும் அப்படின்னா, பூமி வட்டமாக இருக்கிறது, சூரியன் வட்டமாக இருக்கிறது. இந்த பூமி என்ற கோள் சூரியன் என்கிற கோளை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இவ்வளவு பெரிய வட்டத்தில் சுற்றுற அந்த கோள்களுக்கு இந்த பூமி போல சூரிய குடும்பத்தில் எண்ணற்ற கோள்கள் இருக்கிறது. அத்தனை கோள்களும் சுற்றி வருவதற்கு இடம் கொடுத்திருப்பது எப்படி இருக்கும், அது பெரும் வட்டமாக இருப்பதனால இந்த சின்ன சின்ன வட்டங்களுக்கான இடம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நினைவு வைத்துக்கிட்டீங்கன்னா, ஆகாயத்துக்குரிய வடிவம் வட்ட வடிவம் அப்படின்றது முதல் பாட்டுங்க. நீ அடுத்து அந்த கடைசி வரியில் ஒரு வாக்கு வச்சார், ஆன்மா உரு காயம் இவற்றால் ஊற்று. நமக்கு உடம்பு என்பது இந்த ஐந்து பூதத்தின் சேர்க்கையால் வருவது. வெளியே இருக்கும்போது மண், அது உடம்புக்கு வரும்போது எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டால், ஐ எலும்பு, தசை, தோல், நரம்பு, மயில், இவையெல்லாம் மண்ணினுடைய கூறு. அதுவே நீர், வெளியே இருக்கும்போது நீர் தத்துவம், அது உடம்புக்கு வரும்போது மூத்திரம், உமிழ்நீர், வியர்வை, ரத்தம், விந்து முதலானவையாக வெளிப்படுகிறது. அடுத்து நெருப்பு, அது நெருப்பு நமக்கு வரும்பொழுது உறக்கம், பசி, நீர் வறுக்கை, சோம்பல், சினம், ஒன்றோடு ஒன்று சேர்தல், இவை நெருப்பினுடைய கூறுகளாக உடம்பில் இருக்கிறது. காற்றில் கூறாக வரும்போது ஓடுதல், நடத்தல், நிற்றல், அமர்தல், தாண்டல், படுத்தல், இதெல்லாம் செய்யும்போது பாருங்கள், அப்பப்போ நம்ம மூச்சு குடிக்கும். நிற்கும்போது, நடக்கும்போது, எழும்போது, அமழும்போதுலாம் ஒரு மூச்சு குடித்தல். ஒரு காற்று ஒரு அமுத்து அமுத்துச்சுன்னா ஒரு மனையாக வழிக்குது அப்படின்னு போவோம். அது ஒன்று நம்ம என்னன்னு கடைசியில் பார்த்தா காற்று குடித்து விட்டது. அடுத்து நம்ம எளிமையான வைத்தியங்கள் இருக்கிறது, மாத்திரைகள் கொடுத்து செய்வதும் இருக்கிறது. மொத்தத்தில் நமக்கு ஒரு காற்றில் கூறு உடம்புல சரியாக போயிருந்தா தொல்லையெல்லாம் இருக்கும். இல்லைன்னா நிற்க முடியாது, கிடக்க முடியாது, படுக்க முடியாது. ஏன் குடிச்சிக்கிச்சு, கை குடிச்சு, கால் குடிச்சு சொல்லணும். அப்போ அந்த காற்று உடம்புல சீராக இயங்குகிறது, அதனால் நம்மளால் சீராக இயங்க முடியும். அதான் கோடுதல், நடத்தல், நிற்றல், அமர்தல், தாண்டல், படுத்தல்லாம். அதுக்கப்புறம் ஆகாயத்தின் கூறு உடம்புல எப்படி பயன்படுகிறது, மயக்கம், வெறுப்பு, வெறுப்பு, அச்சம், நாணம் முதலியவை ஆகாயத்தின் கூறுகளாக இருக்கிறது. அடுத்த பாட்டு பாருங்க, அஞ்சாவது பாட்டு. இந்த ஐந்து பூதங்களுக்கும் நிறமும் அவற்றுக்கு எழுத்தும் சொல்லுகிறார். நிறம் என்ன, பொன், பால், புனல், வெம்மை, பொங்கும், அனல், சிவப்பு, வண், கால், கருமை, வளர், வான், தூவம், என்பார் எழுத்து ல, வ, ர, ய, அ. பாராய்க்கு என்றும் அழுத்தமராய் நிற்கும் அது. இந்த பாட்டை ரெண்டு செய்தி சொல்லியிருக்கிறார். ஒன்று ஐந்து பூதங்களுக்கான வழி நிறம் சொல்லியிருக்கிறார். மண்ணுக்குரிய நிறம் பொன்னிறம். நம்ம சொல் வழக்கில் ஒன்று ஒன்றுங்க, பொன்றையிற பூமியாக இப்படி பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு அதை தங்கமாக விளையுது. நான் சொல்லுவோம் பொன்றையிற பூமி. அப்போ மண்ணுக்குரிய நிறம் பொன் என்பது நம்ம சொல் வழக்கில் இருக்கிறத பார்க்கணும். அடுத்தது நீர், நீருக்குரிய நிறம் வெண்மை, தண்ணீருக்குரிய நிறம் வெண்மை தாங்க. அது இப்போ கடல் நீல நிறமாக தோன்றுவது எதனால், ஆகாயம் அந்த புகை நிறத்தில் இருக்கிறது,
அதை உள்வாங்கி கொண்டு அதன் நிலத்தை அது காட்டி விட்டது. ஆனால் நீரின் வண்ணம் அதல்ல. நீரின் வண்ணம் என்பது வெண்மை தான். அந்த கடல் நீரை ஒரு கண்ணாடி பார்த்து எழுதிங்கன்னா ப்ளூ கலராக இருக்காது, வெள்ளை கலராக தான் இருக்கும். ஏன், அது அந்த கடலில் பிரதிபலிக்கும் போது நீளமாக பிரதிபலிக்கிறது. அதே கண்ணாடி பார்த்து எழுதுங்க வெள்ளை வலையில் தெரியுது. ஏன் இங்கே தெரியுதுன்னு நினைக்காது, ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமே, கடற்கரைக்கு போனோமே, அங்கே இருக்க ஒரு ப்ளூ கலராக இருக்குது, இந்த கண்ணாடி எடுத்து ஒரு வெள்ளை கலராகி போச்சு. இந்த மாற்றத்தை செய்தது யார், யார் இந்த மாயம் செய்தது அப்படின்னு நினைக்கா உட்காந்து கடற்கரை உட்காந்து ஆராய்ச்சி பார்த்தோமா, அவங்கெல்லாம் இங்கே நேரம் போகுது, அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. போகிறோமா பீச்சில் உட்காந்துமா, சுண்டல் சாப்பிட்டோமா, காற்று வாங்கணுமா, வந்தோமா இருக்கிற நீர் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது. அதனால் நீரின் வடிவம், நீருக்கான நிறம் என்பது வெண்மை, நெருப்பு சிவப்பு சந்தேகம் இல்லை, காற்றுக்கு நிறம் கருமை. காற்றுக்கு நிறம் கருமைங்கிறாங்களே, நீங்கள் உண்மையாக வேண்டாங்க, ஒரு இடத்துல எல்லா வகையாக இருந்தீங்க அந்த அறையை அடைத்து வைத்து விட்டால் அதன் கூட காற்றில் இருப்பு உண்டு, அவன் கருமையாக இருக்கும். இன்னொன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நமக்கு நவீன தொழில்நுட்பத்தில் சேட்டலைட் பிக்சர் வந்துருச்சு. மழை வரும்போது தான் இல்லையா அப்படிங்கிறது எப்படி கணிக்கிறாங்க, அதுக்கு தனி சேட்டலைட்லாம் விட்டுருக்குறாங்க. அதில் பாருங்க, நீங்கள் காட்டும் பொழுது எதுக்கு மழை வருகிறது சொல்லுகிறாங்களோ அவங்க கருப்பாக காட்டுவாங்க. ஏன், அது நகர்ந்து போகிறது உங்களுக்கு நன்கு தெரியும். ஏன், கரு நேரம் தான் மழை தருகிறது. எனவே அந்த மேகத்தினுடைய அப்போ நீங்கள் புயல் வரும்போது தான், அந்த புயல் என்பது என்ன, சாதாரணமான காற்று வேகமாக அடிச்சுன்னா புயல், லேசாக எப்போ போல அடிச்சுக்கிட்ட காற்று வராமலாக இருக்குது, அது வேகமாக வீசும்போது அதுக்கு புயல்னு பேர். அவன் கணக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, சேட்டில் பிக்சர் சொல்லுகிறது. அந்த கருமை நகர்வதை கொண்டு அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறான். அப்போ காற்றுக்கு நிறம் என்ன, கருமை. இது எங்கே சொல்லியிருக்குது, சிவபெருமான் சொன்ன நூல் அது, சயின்ஸ் சொல்லுவீங்க, சிவபெருமான் சொன்ன நூல் அது, சிவாகமங்கள் என்று சொல்லப்பட்ட நூலை இது இருக்கிறது. பார்க்கும்போது அதுக்கு அடுத்து ஆகாயத்துக்கு நிறம் புகை நிறம் அப்படின்னு சொல்லிட்டார். தூமம் புகைக்கிறோம். அடுத்து பாருங்க, இந்த ஐந்தும் அதிர்வுக்கு உள்ளாகுமானால், அதிர்ச்சிக்கு உள்ளாகுமானால் ஒரு வகையான சப்தத்தை வெளிப்படுத்தும். தண்ணீரை ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தீங்கன்னா ஒரு சப்தம் வரும். அப்படி வெளிப்படுகிற அந்த சப்தம் பார்த்தீங்களா, அந்த சப்தத்தின் வடிவம் அதுதான். அதை நீங்கள் காதில் வாங்கும்போது அது எப்படி இருக்குன்னா, நல்லா அதுவே நெருப்பா நீராகுதுன்னா அப்படின்னு சொல்ல, அந்த எழுத்து ஒவ்வொன்றும் அதிர்வுக்குள்ளாக இருக்கிற பொழுது அந்த அதிர்வினால் வெளிப்படுகின்ற ஓசை, அந்த ஓசையின் எழு அந்த ஒளிக்குறிப்பு தான் ஆதாயம். அதிர்வுக்குள்ளாகுமானால் ஆ என்ற எழுத்து வெளிப்படும். காற்று அதிர்வுக்குள்ளாகுமானால் யா என்ற ஓசை ஒளிப்பு, அந்த யா என்ற ஓசைக்குரிய வண்ணமாக அந்த ஒளிக்குறிப்பு அமைந்தது. எனவே ஐந்து பூதங்களும் அதிர்வுக்குள்ளாகும். அதிர்வுக்குள்ளாக நிலம் அதிர்கிறது, நீர் நம்ம பார்க்கிறோம், சுனாமி காற்றும் நீரும் சேர்த்து கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது, எல்லாம் சேர்த்து சுனாமி அப்படிங்கிறத பார்க்குறோம். நெருப்பு அங்காங்கு காடுகள் தீப்பற்றி எரிகின்றதை பார்க்குறோம். ஆகாயம் புகை மண்டலம் ஓசோன் மண்டலம் நாம் பயன்படுத்துகிற பெற்றோர் புகையினால் பழுதுபட்டிருக்கிறது அப்படின்னு நீ விஞ்ஞான சொல்லு. அப்போ ஆனால் இப்படி ஐந்து பூதங்களும் உண்டு, அவை அதிர்வுக்கு உள்ளாகும் என்பதை நினைவு கொள்ளுங்க. அதுக்கு அஞ்சு எழுத்து சொல்லிட்டார். இனி இந்த பூதங்களுக்கு வடிவம் சொல்கிறாங்க. குறி சொல்ல, குறி குறிசம் கொகனதம் கொள் சுவந்தி குந்தா அருள் ஆ அமு
சமுத விந்து பிரிவின்றி மண் உடல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் முதல்வா ஆகமம் போதும். நம்முடைய இறைவன் சொன்ன ஆகாரத்துல மண்ணுக்கு குறியீடு வஜ்ரம். புலீசம் அப்படின்னா வஜ்ரம், புலீசம் என்பது வஜ்ரத்தை குறிப்பது. இது நீங்க பாத்தீங்கன்னா வஜ்ராயுதம், இந்திரன் தன்னுடைய கையில வஜ்ராயுதம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க படித்திருப்பீங்க. அந்த வஜ்ராயுதம் என்பது உறுதிப்பாட்டை குறிப்பது. அதனாலதான் நீங்க உறுதியை சொல்லும்போது வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துவதை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீர், நீருக்குரிய பொருள் குறியீடு தாமரை, கோகனதம் அப்படின்னு கொடுக்க கோகனம் தாமரை. இருக்காங்க போட்டுருக்காங்க, போட்டுகள் போட்டு போட்டு பார்ப்பாங்க அந்த ஸ்வஸ்தி என்று சொல்லப்படுகின்ற குறியீடு. அது நீர் தீ குறியீடு ஸ்வஸ்தி என்பது. காற்று குறியீடு ஆறு புள்ளி, ஆகாயத்துக்குரியது அமது துணி என்று, அதாவது மேலிருந்து நீர் மழை நீர் வருது பாருங்க அமது துணி, அதுதான் அவரது குறியீடு என்று சொல்லப்படுவது. இப்படி ஐந்து பூதத்திற்கும் ஐந்து குறியீடு உண்டு. அப்ப ஆறு புள்ளி வச்சா அது காற்று, தாமரை அப்படி போட்டா அது நீரை குறிக்கும், வஜ்ரம் போட்டா நிலத்தை குறிக்கும். இது அதன் அதுக்கான குறியீடு, ஐந்து பூதத்துக்குரிய குறியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டார். நீ அடுத்தது இந்த ஐந்து போதத்துக்கும் தெய்வம் சொல்லுகிறார். நிலங்களாகிய ஐந்து போதத்துக்கும் அஞ்சு தெய்வம் வருகிறார். யாராரு அப்படின்னு கேட்டப்பா, பாராணி ஐந்திற்கும் மண்ணும் அதி தெய்வங்கள் ஆறார், அயன் ஆதி ஐவராம் ஓரோ தொழில் அவருக்கு சொல்லுங்கள். தோற்றம் முதல் ஐந்தும் பழுதளவே பண்ணுவார்கள் பார். இந்த ஐந்து கூடத்துக்கும் ஐந்து தலைவர் உண்டு. அந்த ஐந்து பேர் யார் அப்படின்னு கேட்டா அயன் ஆதி ஐவராம். அவரு கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டார். பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆர், அந்த அஞ்சு பேர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயன் ஆதி ஐவராம். ஆதி என்பது முதல் அன்பர், அயன் முதலாக ஐவர் அப்படின்றார். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் இருக்கார். அவர் இவருடைய வேலையை அவர் செய்ய மாட்டாரு, அவர் வேலையை இவர் செய்ய மாட்டார் என்று ஐந்து பேருக்கும் ஐந்து தொழில் இருக்கிறது. இது அவருக்கு சொல்லுங்கள். தோற்றம் முதல் ஐந்து, படைத்தல் முதலாகிய ஐந்து, அஞ்சு பேர் யார் கேட்கும்போது பிரம்மம் முதலாக ஐவர் நாட்டு, தொழில் என்னன்னு கேட்டா படைத்தல் முதலாக ஐந்து தொழில்னார். அப்ப தொழில் அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். இறைவன் செய்கிற தொழில் ஐந்தொழில். எல்லாரும் பெரும்பாலும் கருதுவது மூன்று தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், உண்மையோட இருக்குவாங்க. ஆனா இறைவன் செய்கிற தொழில் ஐந்தொழில், படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் மறைப்பதும் அருள் செய்வதும், அஞ்சு தொழில் செய்கிறார். இதை நீங்கள் நல்லா ஆழமாக சிந்திச்சிங்கன்னா அவர் ஒன்றுக்காகத்தான் ஏனைய நான்கும் செய்கிறார். எந்த ஒன்றுக்காக, நமக்கு அருள வேண்டும் என்ற ஒன்றுக்காகத்தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்ற நான்கையும் செய்கிறார். அவர் ஒரே நோக்கம்தான், அருள் செய்யும். அதனால் சிவபுராணத்தில் அனைத்து உலகமும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். ஏன்லாம் பார்க்காது, அருள் தருவாய், அருள் செய்வதற்காகத்தான். அப்ப அருள் என்ற ஒன்றை செய்யணும்னா நமக்கு அருள் செய்வதற்கு அவன் படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல் என்ற அஞ்சு நாலு தொழில் செய்யணுங்க. என்னங்க படைச்சாரு அப்படின்னு,
நம்ம தேவையான தகு கரண புவன போகம் அப்படிங்கிற நாலு பொருள். அதாவது தகுனா உடம்பு, கரணம் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலான கருவிகள், அதுக்கப்புறம் உலகம். நம்ம எந்த உலகமோ அந்த உலகம் கொடுக்கணும், அதனால் அந்த உடம்புக்கு ஏற்ற உலகம் தகு கரண புவனம். அதுக்கு அந்த புவனத்துக்கு ஏற்ப அனுபவ பொருள் நமக்கு வேண்டும். எனவே அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் நமக்கு வேண்டும். இப்போ நம்ம நம்ம பகுதியில் இருக்கிற நமக்கு நெல், கரும்பு, மஞ்சள், வாழை, தென்னை, பலா இதெல்லாம் தான் நமக்கான உணவு. அதுவே நேராக வடநாட்டுக்கு போனீங்கன்னா ஊருக்கு தான் அவங்களுக்கு போகணும். அங்கே போய் நமக்கு இருக்கிற பொருள் அங்கே கிடைக்காது, அங்கே கடுகு எண்ணெய் தான் கிடைக்கும். அங்கே கடுகு எண்ணெயை போட்டு தான் அவங்க உணவு பொருள் சமைக்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை, தேங்காய் எண்ணெய் என்ன, நல்லெண்ணெய் என்ன, வடக்கெண்ணெய் என்ன, எண்ணெய் எத்தனை வகையான எண்ணெயை வச்சுக்கிட்டு இது அதுக்கு அதுக்குன்னு எல்லாம் போட்டு எத்தனை வகையான எண்ணெய்கள் பிரித்து பிரித்து எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு போட்டு அங்கே சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. ஏன் ஒரே கசப்பாக இருக்கு, ஏன் கடுகு எண்ணெயிலே பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ இந்த காசு போனமே, ஐயோ போயிட்டேன், காசி சாமி தான் நல்லா தான் தெரியாது, சாப்பாடு போய் சாப்பிட்ட பாருங்க, உடம்புக்கே ஒத்துக்கலிங்க, ரெண்டு மூணு நாளாக வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சுருக்கேன். கடுகு எண்ணெயில் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்களுக்கு சாப்பிட்டா உளுக்கு இருக்கிறதெல்லாம் கழுவி கொடி வழி தள்ளி போடும். நம்ம உண்மை பேச்சு பூச்சி இல்லாமல் கறக்க வழி தள்ளப்படுறோம் இல்லைங்களா. ஏன் கேட்டீங்கன்னா உடம்புக்கு ஒத்துக்கலை. ஏன், அவங்க இருக்கிற பகுதிக்கு அந்த உணவு சரி, நம்ம இருக்கிற பகுதிக்கு நம்ம உணவு சரி. நீங்கள் அப்புறம் ஒரு இடத்துக்கு தக்கவா உணவு மாறுபடுதான் இல்லையா. நீங்கள் இப்போ அமெரிக்கா, ஜப்பான், லண்டன் அப்படிலாம் போனி வச்சுக்கோங்க, பருப்பு ஜாமு வெண்ணெய் இதுதான் சாப்பிடணும். அங்கே போய் அரிசி சோறு சாப்பிட சாப்பிட்டீங்கன்னா சிக்கல். ஏன் குழு